ஹலோ கைஸ், வெல்கம் டு அகஸ்மாய் அத்காரி. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வெள்ளங்கிரி மலைக்கு போயிட்டு வந்தோம். அந்த ட்ரிப் பற்றி இனி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பார்த்துடலாம். நோட்டீஸ் போர்டு, இதுதான் அங்கே இருக்க நோட்டீஸ் போர்டு. இது சொல்கிறதுக்கே ஒரு வீடியோ ஆகும். இதில் இல்லைன்னா டீட்டெயில்ஸ் போட்டுருக்கேன், நான் தனியாக ஒரு வீடியோவில் போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் பார்க்குற இடம் வந்து கீழே அடிவாரம். இங்கே தான் நம்ம பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு அணா நல்லா போடுவாங்க, ஃப்ரீயாக தான். சாப்பிட்டு நம்ம மேலே ஏற வந்து ஆரம்பிக்கலாம். ஒரு தடி ஒன்று வாங்கிக்கணும். அந்த தடி வந்து அங்கேயே போட்டிருப்பாங்க. இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, நிறைய தடி வந்து ரிட்டர்ன் வரவங்க வந்து போட்டிருப்பாங்க. அந்த தடி எடுத்துகிட்டு நம்ம ஒவ்வொரு படிக்கட்டாக மேலே ஏற வந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முதல் மலையில் எண்டிங்கில் வந்து வெள்ளை விநாயகர் கோயில் இருக்கும். மொத்தம் வந்து 7 மலை இது. பாருங்கள், படிக்கட்டெலாம் வந்து கொஞ்சம் கூட ப்ராப்பராக ஆர்டராக இருக்காது. ஆர்டராக வச்சாங்க. இந்த 3 மாதம் தான் ஓப்பனிங் டைம். இது மகாசிவராத்திரிலேருந்து சித்ரா பௌர்ணமி வரையும் தான் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போது மழை காலம் புயல் அதுமாதிரி டைமில் வந்து தண்ணி அதிகமாக வர சொல்ல அந்த சாயிலெலாம் லூஸ் ஆகி ஸ்டெப்ஸ்லாம் வந்து கீழே இறங்கிடும், நிறைய கொலாப்ஸ் ஆகிடும். அந்த படிக்கட் வந்து ப்ராப்பராக இருக்காது. நீங்கள் தடி கொம்பு இருந்தால் தான் அது வந்து ப்ராப்பராக நடந்து போக முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அது நடக்கிறது. ஒரு கொம்பு அங்கேருந்து எடுத்துங்க. எடுத்துகிட்டு பார்க்குறீங்களா, இதெல்லாம் ஃபுல்லாக வந்து முதல் மலை தான். அந்த கொம்பை வச்சு ஊனி ஊனி தான் நம்ம இந்த கல் முள்ளெல்லாம் நடக்க முடியும். ஒரு சில இடத்துல தான் வந்து இதில் படிக்கட்டு இருக்கும். நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்களாம், என் கூட வந்தவங்க அவங்களாலே முடியல. எல்லாம் ஒரு யூத்தில் இருக்கவங்க தான். ஏஜ் வந்து ஒரு 25 to 30 இயர் தான் இருக்கும். அவங்களாலே அந்தளவுக்கு ஃபுல்லாக நடக்க முடியல. நீங்கள் பிக்சரில் பார்க்குறது வந்து வெள்ளை விநாயகர் கோயில். இதுதான் வந்து முதல் மலையோட எண்டிங்கு. இங்கே நம்ம சாமி கும்பிட்டுட்டு செகண்ட் மலைக்கு வந்து நடக்க வந்து ஆரம்பிக்கலாம். அங்கே ஒருத்தர் அவங்க வழிபடுறாங்க. இப்போ நம்ம செகண்ட் மலையை வந்து பார்க்கலாம். அது வந்து வெள்ளை விநாயகர் கோயில் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து செகண்ட் மலை ஏறத்துக்காக ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து மூங்கில் காடு. இங்கே ஃபுல்லாக மூங்கில் இருக்கும் ரெண்டு சைடும். இது இதோட எண்டிங்னா வந்து பாம்பாடி சித்தருக்கு போய், இதில் வந்து வழுக்கு பாறையெல்லாம் இருக்குது. அது வந்து கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் பிக்சரில் பார்க்கறதா வழுக்கு பாறை. இதில் வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. இதில் வந்து ஏறலாம், கொஞ்சம் பார்த்து ஏறணும். மழை டைமில் இல்லை வந்து கொஞ்சம் பனி அதிகமாக இருக்க சொல்ல வழுக்கும் பாறை. அப்போ வந்து கரெக்டாக அந்த தடி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஏறி வந்துடலாம். இது மாதிரி பாருங்கள், எல்லோரும் ரெஸ்ட் எடுத்து போகிறாங்க. இது ரொம்ப கஷ்டம். அதனால் எல்லா மலையுமே கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த தடி இருந்ததுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏறி போகிறதுக்கு. தடி கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் ஆகணும். தென் இதோ இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பாம்பாடி சித்தர் கோயில். அந்த லாஸ்ட்டில் அது இருக்காங்க பாருங்கள், ஆளுங்க நின்றுட்டு இருக்காங்க. இது வந்து பாம்பாடி சித்தர் கோயில் பாருங்கள். ஸ்டெப்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஒரு மாதிரி ஒழுங்காகவே இல்லை. ஆனால் கல் முள்ளுலாம் நிறைய இருக்கும். இங்கே பாருங்கள், ஒருத்தருக்கு காலில் கூட அதுக்குள்ளே முள் குத்திச்சு. இது மாதிரி ப்ராப்பராகவே இருக்காது. அங்கே வந்து எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாம்பாடி சித்தர் கோவையை பார்க்குறதுக்கு. உள்ளே போயிட்டு அவரை கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து இதுதான் செகண்ட் மலையோட எண்டிங்கு. இது கீழே வந்து ஒரு சொனை இருக்கும். வேணுமானா வந்து நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். அங்கே வழுக்கு பாறைக்கு அப்புறமா ஒரு சொனை இருக்கும். சொனைக்கு அப்புறமா இந்த பாம்பாடி சித்தரோட குகை இருக்கும். அந்த குகையை முடிச்சுட்டு இப்போ நம்ம 3rd மலைக்கு வந்து ஏற ஆரம்பிச்சிட்ருக்கோம். இந்த 3rd மலையில் வந்து இதோட எல்லாம் எண்டிங்னு பார்த்தீங்களான்னா கைத்தட்டி தண்ணீர் சித்தர் குகை. அந்த அதுதான் வந்து இது 3rd மலையோட எண்டிங். அவங்க ஒரு சொனை இருக்குது. அதில் வந்து நம்ம தண்ணி வாட்டர் கேன் வந்து ஒரு லிட்டர்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க, ஒரு 1/2 லிட்டர் எடுத்துகிட்டு போங்க. 1/2 லிட்டர் எடுத்துகிட்டு போனாலே தண்ணி வந்து நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வெயிட் அதிகமாகிடும், அப்புறம் தூக்கிட்டு நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடிஞ்சளவு பையில் வந்து வெயிட் கம்மியாக எடுத்துகிட்டு போங்க, எந்த அளவு முடியுமோ. அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு. ரொம்ப வெயிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நடக்கிறதுக்கு. மலை வந்து அப் அண்ட் டவுன்லாம் அப் அண்ட் டவுனாக தான் இருக்கும். ஃபுல்லாக ஏற்றமாகவும் இருக்காது. ஒரு 4th-5th மலை தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து 3rd மலையில் நம்ம ஏறிட்டுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் வழியே ஓரளவு ப்ராப்பராகவே இருக்காது. ஃபுல்லாக கல் முள் செடியுமாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்குறது கீழே இருக்குது.
இது வந்து அந்த சிவன் சிலைலாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அந்த ஜூம் பண்ணி எடுக்கல. ஆனால் இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், ஒரு யங்ஸ்டராக இருக்கவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும் இது ஏறது. பாருங்க வழி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுமாரி இடத்துல நீங்கள் வந்து ஈஸியாக ஏறணுமானா ஸ்குவாட்ஸ் நீங்கள் வீட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த தைஸ்லாம் ஒரு மாதிரி லூஸாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏறுறதுக்கு. அப்போ நீங்கள் வீட்டில் வந்து ரெண்டு மூணு நாளாக சேர்ந்து அந்த வலியில் கொஞ்சம் சுமாராகிறதுக்கு அந்தளவு வலிக்கும். நீங்கள் பார்க்குறது தான் பீமன் கழிவுரண்டை, அந்த லாஸ்ட்டு தான், அதுதான் ஃபோர்த் மலை எண்டிங்கு. இங்கே பாருங்கள் கடைங்கள்லாம் இருக்குது, செவன்த்து மலை வரையும் உங்களுக்கு வந்து அந்த கடைசி மாதிரி வரையும் கடைங்கள்லாம் இருக்கும். எல்லாரும் வந்து கம்மங்கஞ்சி வந்து தராங்க, தென் பிஸ்கெட்டு சாக்லேட்டு பழம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் வந்து ஃபுட்டு மட்டும்தான் இருக்காது, சாப்பாடு மீல்ஸ் மட்டும்தான் இருக்காது. அது வேணுமானா நீங்கள் அடிவாரத்தில் வந்து என்ன போடுவாங்கன்னா உப்புமா இட்லி இப்படி தான் போடுவாங்க. நீங்கள் வேணும்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு வந்து அதில் வாங்கிட்டு நீங்கள் எடுத்துன்னு வந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லையானா வீட்டிலேருந்தே கூட நீங்கள் கட்டிகிட்டு வந்துடலாம். இப்போ கோயம்புத்தூரே இருக்க மாதிரி இருந்தால் ஊர் நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து எதனா செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் சாப்பிட்றதுக்கு. அப்படி இல்லை வெளியேருந்து வரோம், அவுடர் ஸ்டேஷன்லேருந்து வரோம்னா நீங்கள் எதனா கடையில் சாப்பாடு வேணும்னா வாங்கிட்டு வந்துடலாம், இல்லை டிஃபன் வேணுமா கூட நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். மேலே டிஃபன் சாப்பாடுலாம் கிடைக்காது, கீழே சாப்பிட்றதோட சரி. வேணும்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸில் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மேலே போயிட்டு போகிற வழியில் வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஒரு இதை பாருங்கள் பிக்சரில் போய் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபோர்த்து மலை அப்படி நீங்கள் போயிட்டீங்களான்னா வழி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக தான் இருக்கும், நடக்கிற மாதிரி தான் தர மாதிரி தான் இருக்கும். அப்படியே நீங்கள் நடந்தே போகலாம். இது வந்து தேர்டு மலை எண்டிங்கு. தேர்டு மலை எண்டிங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கைத்தட்டி சித்தர் தண்ணீர் குகை. அப்புறமா ஃபோர்த்து மலை எண்டிங் வந்து ஒட்டன் சித்தர் ஜீவ சமாதி, அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது ஒரு பாருங்களா லாஸ்ட், அதுதான் இல்லை ஏழாவது மலை ஒட்டன் சித்தர் ஜீவ சமாதி நாலாவது. அது அப்புறமா வந்து இல்லை குங்கும மலை வரும். அஞ்சாவது மலை வந்து இல்லை திருநீர் மலை எண்டிங்கு. அப்புறமா ஆறாவது மலை வந்து அந்த சுனை இருக்கும், ஆண்டி சுனை, அங்கே அதை எண்டிங்கு. அதை போய் குளிச்சுட்டு நம்ம ஏழாவது மலைக்கு வந்து ஏற ஆரம்பிக்கணும். நடுவில் மலை நடுவில் வந்து இது மாதிரி ப்ராப்பராக இருக்கும் பார்த்து, ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. ரொம்ப டிஃபிகல்ட்டான இடம் எதுன்னு பார்த்தாங்க, பாருங்க உமன்ஸ்லாம் நடக்கிறாங்க லேடி, அவங்க ஒரு 50 வயசு மேலே இருக்கும், அவங்களே நடந்து போகிறாங்க. எல்லாம் அவங்களோட மன உறுதியை கொடுத்து தான் இந்த மலை ஏறுறது. ரொம்ப ஒல்லியாக இருக்கு அவங்க, ரொம்ப வயசானவங்க கூட வந்து ஏறுறாங்க, உமன்ஸ்லாம் கூட ஏறுறாங்க. அது வந்து அவங்களோட ஸ்டாமினா, அவங்களோட மன உறுதி இதெல்லாம் பொறுத்து தான் வந்து அங்கேருந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் கூத்து மதிப்பு, உங்களால் ஏற முடியும் உங்களால் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு. பாருங்க இதான் சிக்ஸ்த்து மலை வந்து இந்த மரம்லாம் இருக்குல்ல அது கீழே தான் இருக்கும், அந்த சுனை ஆண்டி சுனை. அது வந்து ஃபுல்லாக சும்மா ஐஸ் கட்டி ஐஸ் மாதிரி இருக்கும் தண்ணி, ஒரு 10 ஐஸ் கட்டி எடுத்து உள்ளே போட்டு குளிக்க சொன்னாங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும், அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். அது குளிச்சு முடிச்சுட்டு அங்கே பாருங்க கடைங்கள்லாம் இருக்கு, நம்ம வேணுமானா எதனா எதனா வாங்கிட்டு போகலாம். செவன்த் மலை வரையும் இருக்கு கடைங்க, இதுதான் ஆண்டி சுனை. இங்கே ஒரு கோயில் இருக்கு, நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படி இல்லையானா அப்படியே வாட்டர் கேன் கூட தண்ணி கூட எடுத்துட்டு போகலாம் வீட்டுக்கு, ரொம்ப நல்லது தான். அந்த சாமி கும்பிட்டுட்டு மேலே ஏறி வந்தோம்னா இது வந்து செவன்த் மலை ஏறுறோம் இப்போ தான். பாருங்க எப்படி இருக்கு பார்த்து, ரொம்ப டிஃபிகல்ட்டான பார்த்து. இது வந்து ரிட்டன் இறங்கி வராங்க அந்த அதே வழியில், ஏறத்துக்கு ஒரு வழி இறங்கிறதுக்கு ஒரு வழி தான். ஆனால் ஒரு டைமில் வந்து ரெண்டு வழியும் ஒன்றா ஜாயின் ஆகும். அந்த இடத்துல இறங்கி வராங்க. மொத்தம் இது 6300 அடிக்கு மேலே இருக்குது. மேலே ஏறி போக போக கொஞ்சம் ரொம்ப கிட்ட போயிடுச்சுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், எங்களுக்கு உக்காந்துடலாமனு தோணுச்சு அந்தளவு இருக்கும். நீங்கள் வந்து அதுக்குன்னு இப்போ ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா தைஸ் இல்லை ஸ்குவாட்ஸ் போட்டு நீங்கள் ஏறிட்டு போனீங்களான்னா மசில்லாம் கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஏறுறதுக்கு. உடம்பு மசில்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு ஈஸி, எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் பாருங்கள் இதுதான் மேலே. இப்போ இப்போ நம்ம வந்தாச்சு கோயிலுக்கு. ஃபர்ஸ்ட்டில் விநாயகர் சிலை இருக்கும்,
காற்று வந்து சமைச்சிலும் அடிக்குது மேலே. நாங்கள் போனது வந்து 12:30 தான், 12:30 ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது காற்று, செம்ம சில்லுன்னு இருக்கு, ஷிவரிங்காக இருக்குது, கொஞ்ச நேரம் அங்கே இருந்தால் கோல்ட் ஆகிடும் போது அது மாதிரி இருக்கு. இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து வெள்ளங்கிரி ஆண்டவர் இதுதான் மேலே இருக்காரு. இங்கே வந்து எல்லாரும் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க கொஞ்சம் நேரமாக. அதுக்கப்புறமா இது வந்து இறங்கி போகிற வழி. நாங்கள் ஒரு 12:30 வந்தோம், ஒரு மணி 1:30 வரைக்கும் இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நான் ஏன்னா ஏறுறதுக்கு 6 hours ஆகும். நாங்கள் காலையில் ஆரம்பித்தது வந்து 7:30 ஆரம்பிச்சிட்டோம், நைட் வந்து 8:30 தான் வந்தோம் கீழே. ஒரு சிலர் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க, என் கூட வந்துருந்து சரியாக நடக்கலை, அதனால் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக வந்தோம். 8:30 ஆயிடுச்சு. ஒரு சிலர் வந்து 9:30 கூட வந்தாங்க. 12:15 ஆகும் கரெக்டாக நம்ம மேலே ஏற்றி கீழே இறங்குறது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கே எதுவும் வந்துருக்கோம். ஃபுட்டு மத்தியானம் சாப்பாடு தானே சாப்பிட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தானே சாப்பிட்டுட்டு நம்ம முடிஞ்சளவு சீக்கிரமாக கீழே இறங்கி போனோம். ஏன்னா 3:00 வந்து குளிர் ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு 5:00 ஆயிடுச்சானாவே லைட் வசதியெல்லாம் எதுவும் இல்லை. போகிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு டார்ச் எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு தேவையான ஃபுட்டு எடுத்துன்னு போயிங்க, துணியை வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு போங்க, வெயிட் முடிஞ்சளவு பையில் கம்மியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. நம்ம கீழே இறங்கி வந்தாச்சு. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போகிற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். மெடிசன் பற்றியும் பார்க்கலாம், டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கலாம் மெடிசன் பற்றி. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.